சமர்த்துக்கு முன்னாடி என்னோட போட்டோல ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கறேன், என்ன அதை சமர்த்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு அவருக்கு ஸ்பான்சர் பண்ண ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கிளாப் பண்ணிக்கிட்டே பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரா. நம்ம ஹீரோ இந்த மாதிரி கிளாப் பண்றது நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு டோகோஜின் சார், இந்த கிளாப்பிங் சவுண்ட் எனக்கு ஒரு பேடான இன்சிடென்ட் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அது வேற ஒண்ணும் இந்த மேனேஜர் நம்ம ஹீரோயினை அடிச்சிருப்பாரு இல்லையா, சோ அந்த சவுண்டு தான் இந்த இன்சிடென்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த டிசைனர் கிட்ட, இந்த மாதிரி கேண்டிஸ் கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணு அவங்களோட மேனேஜரும் வந்திருக்காங்க, சோ ஏதோ அவங்க ட்ரெஸ் பாக்கணும்னு சொல்றாங்க. அவங்களுக்காக ஸ்பான்சர் பண்ண ட்ரெஸ் நீங்க எடுத்து காட்டுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த டிசைனரும் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த டிசைனர் கிட்ட ரெப்ரசன்டேட்டிவ்மும் அந்த கேண்டிஸ் கேர்ள்ஸுக்கும் ஸ்பான்சர் பண்றாங்களா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. எஸ் சார், அதோட ஏஜனுக்கும் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இங்க அந்த டிசைனர் அந்த கேண்டிஸ் கேர்ள்ஸோட மேனேஜரையும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு அவங்களுக்காக ஸ்பான்சர் பண்ண ட்ரெஸ் எல்லாம் ஷோ பண்றாரு. அண்ட் அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ் எடுத்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இல்ல இல்ல, அது ஆல்ரெடி ஏஜன் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரு ஏஜனா, இதை பாருங்க, ஏஜனை விட இந்த பொண்ணுக்கு தான் இந்த ட்ரெஸ் ஃபிட்டா இருக்கும். அதோட ஏஜினோட லெவல் வேற, இவளோட லெவல் வேற. சோ இந்த ட்ரெஸ் இந்த பொண்ணுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே சார், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த டிசைனர். நீ இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மேனேஜர் ஹாய் டோகோஜின் சார்னு சொல்லிட்டு கையை கொடுக்கறாரா. நம்ம ஹீரோ அப்படியே கையை தட்டு விட்டு வந்து நிக்கிறாரு. இதை பாருங்க சார், எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறாரு. ஆனா இந்த ட்ரெஸ், ஓ ஒருவேளை நீங்க ஷெரீனுக்கு வாங்கி கொடுப்பீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. இதை பாருங்க மேனேஜர், இந்த ட்ரெஸ் நான் நினைச்சா என் கையில வரும், ஏன்னா உங்களோட லெவல் வேற, என் லெவல் வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இதை பாருங்க, எனக்கு இந்த ட்ரெஸ் இப்பவே வேணும்னு சொல்றாரு. அந்த டிசைனர் அந்த ட்ரெஸ் வாங்கி நம்ம ஹீரோ கையில கொடுத்துறாங்க. அந்த பொண்ணு சரி ஓகே நான் வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுக்கிறா. அதையும் வாங்கி வச்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. இதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஒரு ட்ரெஸ் அந்த பொண்ணு எடுக்க எடுக்க அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த மேனேஜருக்கு இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு புரியல, அப்படியே குழப்பமாவே நின்னுகிட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அவரை சுத்தி அந்த ட்ரெஸ்ஸுங்களாவே குவிஞ்சு இருக்கு. நம்ம ஹீரோ அவருக்கு அவரே பேசிக்கிறாரு. டோகோஜின், இப்ப நீ எதுக்காக இது எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கின, இப்ப இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி இதை வச்சு நீ என்ன பண்ண போற, இதை யாருக்காக வாங்கினியோ அவ கையிலயும் ஒப்படைச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் வழக்க போல கால் அட்டன் பண்ணவே அதான இவ கால் அட்டன் பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காரு. கற்பனை நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. கூட அவங்க அண்ணனும் வந்துகிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் அந்த கப்பல் மேக்கிங் ஷோக்காக போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஷோவோட மேனேஜரும் ரைட்டரும் சாரி ஏஜென்ட், உன்னால இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கா கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இதை பாருங்க, இந்த ஷோக்காக நாங்க வேற ஒரு மேல் லீட பாத்துருந்தோம், பட் லாஸ்ட் மினிட்ல அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவருக்கு பதிலா வேற ஒரு பர்சனை பாக்குறோம், சோ அவர் வந்துட்டு நீங்க இருந்தா இந்த ஷோல வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோயின், அந்த டாக்டரோட வேலையா தான் இருக்கும், சரியான விச ஊசியா இருப்போம் போல, என்கிட்ட நல்லா தானே பேசினாரு, இப்ப ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஷோவோட மேனேஜருக்கு ஒரு கால் வருது. ரைட்டர், நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் அந்த கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு. மேனேஜருக்கு கால் பண்ணது நம்ம செகண்ட் ஹீரோ தான். இந்த மேனேஜர் பயங்கரமா புலம்புறாரு. இந்த பாருங்க யூன்பில் ஜூ, நீங்க பண்ணதுனால இப்ப எவ்வளவு பிரச்சனையில நாங்க மாட்டிக்கிட்டோம் தெரியுமா. ஓ அப்படியா, ரொம்ப சாரி, ஆனா இப்ப நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன், நான் அந்த ஷோல வரலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆட்டோகிராஃப் போட்டு ஒரு போட்டோ கொடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ அதை பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வரேன்னு சொல்றேன். அந்த ரைட்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், அண்ணா ஏதாவது பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு அல மட்டும்தான் இல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி வா ஏஜென்ட், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மேனேஜர் உள்ள ஓடி வராரு. யாரும் போக வேண்டாம், யாரும் போக வேண்டாம், ஏஜென்ட் நீங்க திரும்பவும் இந்த ஷோல இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி இன்ப அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணாரு இல்லையா, அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க வீட தேடி வந்துட்டாரு. அங்க வந்தா அந்த குட்டி பையன் குள்ளு தான் இருக்கான். நீங்க உண்மையிலேயே டோகோஜின் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஷாக்கிங்கா கேட்டுக்கிட்டு இருக்கான். அமைதியா இருடா, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த குட்டி பையன் கேக்குறா, நீங்க உண்மையிலேயே என்னோட ஆன்ட்டியோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நீ தான் எனக்கு கால் பண்ண டிங் டாங்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நம்ம ஹீரோ. ஆமா அது நானே தான். அது சரி, உங்க மீசையே ஆட்டோட தாடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் கேக்குறான். ஓடி போயிடுறான் மஷ்ரூம் மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பதிலுக்கு கலாச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோ மிரர்ல அவரோட ஃபேஸ பாத்துட்டு உண்மையிலேயே அப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்செல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஏஜன் அங்க வந்துடுறாங்க. டோகோஜின் சார், நீங்க என்ன பண்றீங்க இங்க, மேடம் தான் நான் கால் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதனாலதான் உங்க வீடு தேடி வந்துட்டேன்னு சொல்றாரு. அதோட என்ன மாதிரி ஒரு ஃபேமஸான ஆளு உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்க வீட்டுக்கு வரதெல்லாம் உங்களுக்கு தான் அது வந்து ஒரு ஹானர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் ஓடி வந்துடுறான் திரும்பவும். ஆன்ட்டி இவர் தான் உங்க ஃப்ரெண்டா, அவரோட மீசான்னு சொல்ல வரான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ தடுத்துறாரு. இங்க பாருற
வரும். நம்ம ரெண்டு பேரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் டட்டிங்டாங்க. அதனால நமக்குள்ள பேசின விஷயங்கள்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ண நம்ம செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க மம்மி கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட அம்மா அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஓகேடா, ஆனா இந்த பொண்ணு மட்டும் பிடிக்கலடா எனக்கு. நீ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அப்படியே நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோவரோட வீட்டுல இருக்காரு. ரெப்ரசன்டேட்டிவ் மூணு ஏதோ ஃபைல் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவரோட மேனேஜர் ஜியோசுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்க வந்தது நம்ம ஹீரோயினோட அண்ணா. அட, நீங்க என்ன பண்றீங்க, என்னோட மேனேஜர் எங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இத பாருங்க டோகோஜின் சார், இப்ப எல்லாரும் ஒரே கம்பெனிக்காக தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நான் வந்தா என்ன, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. ஆமா நீயே வந்த, நான் சும்மா என் அண்ணனோட வந்தேன் சார், இதுதான் உங்க வீடா, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சோஃபா ஃபுல்லா நம்ம ஹீரோயினுக்காக வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸாவே இருக்கு. ஆமா இது என்ன இவ்வளவு ட்ரெஸ்ஸுங்க, எல்லாம் கேர்ள்ஸ் போடுறதா இருக்கு, இதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுவும் நீங்களா வேர் பண்ணுவீங்க. இதை பாருங்க டோகோஜின் சார், நானும் வீட்டுல இருக்கும் போது எந்த ட்ரெஸ் வேணாலும் வேர் பண்ணிப்பேன், ஆனா இது கொஞ்சம் ஓவர் தான். இதை பாருங்க, இது எல்லாமே என்னோட ட்ரெஸ் சொன்னேன், ஆனா நான் வேர் பண்ண போறதுன்னு சொன்னேன்னா, ஓ ஷெரீனுக்காக வாங்கி வச்சிருப்பாரு போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பாக்குறாங்க. இப்ப எதுக்காக நீ அதை தொடர கீழே வை அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. ஏஜினும் உங்க அண்ணாவும் இதை ஹீரோ வேர் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இமேஜின் பண்ணிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் மேல போய் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல போறாரு. போறதுக்கு முன்னாடி எதையும் டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஏஜினோட அண்ணன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஏஜின் எதை பாரு, வீட்டுக்குள்ள வீடியோ கேம் பிளே ஸ்டேஷன் எல்லாம் வச்சிருக்காங்கப்பா, நான் போய் விளையாட போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஹெல்மெட்டை தலையில எடுத்து போட்டுட்டு அவர் பாட்டுக்கு விளையாடுறதுக்கு உட்காந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க, வேண்டாம் அவர் வந்த திட்டுவாரு, பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சவுண்ட் கேட்டுறது, அங்க என்ன சத்தம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ அண்ணா அவர் வந்துட்டாரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். இவருக்கு தலையில போட்ட ஹெல்மெட்டை கழட்ட முடியல, மாட்டிக்கிச்சு. ஏன்னா அப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அதை வெளியே எடுங்க, நான் போய் அதுக்குள்ள அவர் எப்படியாச்சும் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு மேல போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. ஹீரோயின் பட்டுக்கு நம்ம ஹீரோவோட பெட்ரூம் போய் நின்றுறாங்க. நம்ம ஹீரோ, அம்மா நீ இங்க என்ன பண்ற, உன்னோட மேனஸ் எல்லாம் எப்படி குளி தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டியா, இன்னொருத்தரோட பெட்ரூம் குள்ள வரது மேனஸ் இல்லன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. டோகோஜின் சார், இதுதான் உங்க பெட்ரூமா, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா போயிட்டு அவரோட பெட்லயே உட்காந்துடுறாங்க. ஏஜின் நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பெட் சூப்பரா இருக்கு, எங்க வாங்கினீங்க, இதே மாதிரி நானும் உன்னை ஒரு ரூம்ல வாங்கி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்லையான்னு சொல்லி கத்துறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே பெட்லயே படுத்துக்கிறாங்க. ஏன் இப்ப என்னோட பெட்டு கண்டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்க, எழுந்துறாங்க இருந்துன்னு சொல்லி கத்துறாரு. சார் இது நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்படின்னு நைட் ஃபுல்லா இங்கே தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்னுக்குறாங்க. யார் ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. இங்க கீழே அவங்க அண்ணா அந்த ஹெல்மெட்டை கழட்ட முடியாம கழட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துடுது. இங்க நம்ம ஹீரோயின், இந்த ஹெல்மெட்டை நான் எடுத்துக்கிட்டோமா, அந்த கப்பல் மேக்கிங் ஷோல இது ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட திரும்ப கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏஜின் உனக்கு என்ன பைத்தியமா, யாராவது ஹெல்மெட் போட்டுட்டு டிவி ஷோக்கு போவாங்களான்னு சொல்லி கேக்குறாரு. இத பாருங்க டோகோஜின், நான் அந்த ஷோல வின் பண்றேனோ இல்லையோ, எனக்கு எப்படியாச்சும் டிவில என்னோட ஃபேஸ் தெரியும், மக்களுக்கு நான் என்ன நிரூபிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சேடா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க உங்க அண்ணா அந்த ஹெல்மெட்டை வெளியே எடுத்துட்டாப்ல, நம்ம ஹீரோயினும் உங்க அண்ணாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அந்த ஷோக்காக அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கப்பா இவ்வளவு பெரிய இடமா, பார்க்கவே பயங்கரமா இருக்கு, எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த டிசைனர் கிட்ட எங்களுக்கான ட்ரெஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. ஓகே இதுல இருந்து நான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க மேடம் இது எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னது இது எல்லாமே எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அந்த டிசைனர் நம்ம ஹீரோ கிட்ட போறாரு. சார் நீங்க அந்த எல்லா ட்ரெஸ்ஸும் ஷெரீனுக்காக தான் எடுத்தீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஏஜினுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க என்ன பண்ணாலும் பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த டிசைனர். இங்க நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு மிரர் முன்னாடி நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பேரு ஏஜின், ட்ரெஷர் கேர்ள்ஸ்ல ஒரு மெம்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹார்ட் பீட் ஆல்பம் சாங்க பாடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த வழியை கிராஸ் பண்ணி போக அந்த சாங்க கேட்டோன்னா அப்படி ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. திரும்பவும் அவருக்கு ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்டா
துடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினை பாத்துட்டு இருக்காரு. எனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறாரு. என்னால முடியல, என் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழப்பமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. சோ அவரோட பாடி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனையா என்னன்னு சொல்லி கேட்கும் போது, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, உங்க ஹார்ட் ரொம்ப நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே டோகோஜின் சார், உங்களுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னங்கறத எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி டாக்டர் கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு சாங்க கேட்ட உடனே என்னோட ஹார்ட் வந்து இந்த மாதிரி வேகமா துடிக்க ஆரம்பிக்குது, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா, இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு வயசுல வரதுதானே, என்ன உங்களுக்கு வயசு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இப்ப வந்து இருக்கு, அதுக்கு காரணம் ஒரு பொண்ணுதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல லவ்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த டாக்டர். அதுக்கு நம்ம ஹீரோ, டாக்டர் ஜி உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்க மூளை வேற யாரோ கலவான்ட்டாங்கன்னு நினைக்கிறேன், வளரிக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா போறாரு நம்ம ஹீரோ. அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே அந்த டாக்டரோட டேபிள்ல ஹார்ட் பீட் சாங் சிடி இருக்கு, அதை அப்படியே காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. இந்த விஷயத்த பத்தி மூன் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு, மூன் உங்களுக்கு இந்த ரொமான்டிக் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும், ஆமாட்டோ கோஜின் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மூன் இதை பத்தி என்னோட மூவிக்காக தான் நான் கேக்குறேன். இந்த மூவி எல்லாம் காட்டுவாங்கல்ல, மனசுக்கு பிடிச்ச ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கும் போது பல்ப் ஏறி சாங் கேக்கும், ஹார்ட் எல்லாம் படப்பட நடிக்கும், இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குமா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு மூன் இச்சாச்சா, அதெல்லாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் மூவிக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, அதே தான், அதெல்லாம் மூவிஸ்ல தான் நடக்கும், ரியல் லைஃப்ல எப்படி நடக்கும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பாருங்க டோகோஜி, இந்த பல்ப் எரியறது சாங்கு போடுறதெல்லாம் படத்துலதான் நடக்கும், ஆனா உண்மையிலே ஒருத்தர் நம்ம லவ் பண்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் வந்து நல்லா படப்படன்னு துடிக்கும்னு சொல்லிடுறாங்க. கல கலந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த நம்ம டோகோஜின் அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. கட் பண்ண கப்பல் மேக்கிங் ஷோக்கான பிரஸ் மீட் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அதை காட்டுறாங்க. ஷெரின் பேசிக்கிட்டு இருக்காங்க, போன ரெண்டு சீசனா நல்லபடியா கொண்டு போயிட்டீங்க, இந்த புது சீசனுக்கும் உங்களோட ஆதரவை நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர்ல ஒருத்தர் எழுந்திருச்சு, நம்ம ஹீரோயினை பத்தி கேக்குறாங்க. நேஷனல் ட்ரெஷர் கேர்ள்ஸ்ல இருந்த ஏஜின் உங்க கூட இருக்கு, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஷெரின், அவங்க என்னோட சிஸ்டர் மாதிரி தான், அப்போ இருந்த மாதிரியே தான் நாங்க இப்பவும் பழகிட்டு இருக்கோம், நாங்க ரெண்டு பேரும் திரும்பவும் மீட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே கொஸ்டினை நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் ஆமா, அவங்க சொல்றதுதான் சரி, நீங்க எங்களை நேஷனல் ட்ரெஷர் கேர்ள்ஸ் சிஸ்டர்ஸ் சொல்லலாம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவன ஷெரின் செம வேண்டாகுது. இந்த விஷயத்த பத்தி மேனேஜர் கிட்டயும் ரைட்டர் கிட்டயும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷெரின் நேஷனல் ட்ரெஷர் கேர்ள்ஸ் சிஸ்டர்ஸ், எதனாலதான் அப்படி பண்றாலோ தெரியும், பாருங்க எனக்குலாம் தெரியாது, எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவங்க எலிமினேட் ஆகி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஷெரின். அதுக்கு அவங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாமே அந்த ஷோவோட மேல் லீடு கையில தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவையும் ஜியோ சக்கையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜியோ சக் அந்த கப்பல் மேக்கிங் ஷோவோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நெட்ல இந்த கப்பல் மேக்கிங் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா பொண்ணுங்களோட போட்டோஸும் இருக்கும், நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நம்ம ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரு அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் லீடிங்ல இருப்பாங்க, கம்மியான ஓட்ஸ் வாங்கி இருக்கிறவங்க எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட இப்ப இதெல்லாம் கேட்டேன் ஜியோ சக், போயிட்டு எனக்கு வந்திருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து பாரு, அந்த டேபை கீழே வச்சுட்டு போ, நம்ம சந்தோஷமா இருந்தா இவருக்கு பிடிக்காதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கேன் ஜியோ சக். நம்ம ஹீரோ அந்த டேபை எடுத்து ஏஜென்ட் கோட் பண்ணலாம்னு போறாரு, பட் அவர் வந்து போர்டில் அப்படியே வச்சிருக்காரு. கட் பண்ண ஏஜென்ட் ஜென்னி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படியும் எனக்கு தெரியும் நான் தான் அந்த ஷோல எலிமினேட் ஆக போறேன்னு சொல்லிட்டு, நான் அதுக்குள்ள என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இதை பாரு ஏஜென்ட், இதெல்லாம் நமக்கு சரியே வராது, நீ தான் எலிமினேட் ஆயிடுவன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் நீ இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும் நினைக்கிற, உனக்கு தெரியலையா மக்கள் என்ன மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னோட ஃபேஸ் அவங்களுக்கு காட்டணும், நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ. அப்படியே நைட் ஆயிடுது, நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணா கூட வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டோகோஜினோட காரை பார்த்துட்டு, பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இந்த காரு, எப்படியாச்சும் இந்த வேன்ல நாளைக்கு நம்ம போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அது மட்டும் நடக்காது, இது என்னோட வேன், இதெல்லாம் உன் கனவுல மட்டும்தான் நடக்கும் இந்த வேன்ல போறதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க டோகோஜின் சார், இந்த வேன் வந்து இந்த கம்பெனியோடது, நானும் இந்த கம்பெனியில தானே இருக்கேன், மூன் வந்து என்ன இந்த வேனை யூஸ் பண்ணிக்க சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, இந்த கம்பெனியும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம்னா அப்ப இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜியோ சக் சொல்றான், நாளைக்குதான் நமக்கு எந்த பிளானும் இல்ல இல்ல, அவங்க எடுத்துட்டு போகட்டுமே. மேனேஜர் நான் சொல்றத நீங்க கேளுங்க, நாளைக்கு சியோல் மொத்தமா நான் போய் சுத்தி பாக்கணும், அதனால இந்த வேனு என்கிட்டதான் இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆயிடுது, நம்ம ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி பயங்கரமா ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காங்க, யாரோ என்னோட வேன் சவுண்ட் மாதிரி இருக்கு, இந்த ஜியோ சக் என்னதான் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு பயங்கர கோபமா இருந்துருச்சு வந்துகிட்டு இருக்காரு. வந்து பார்த்தா வேன்ல நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணாவும் உட்காந்துட்டு இருக்கு. ஹீரோவை பயங்கரமா வெறுப்பேத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணனும் கார்ல நல்லா ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அந்த கப்பல்
மேக்கிங் ஷோவுக்கான எல்லா செட்டு டெக்னீஷியன்ஸ் கேமராமேன்ஸ் எல்லாமே பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறாங்க, எப்படியாச்சும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நான் எலிமினேட் ஆகாம இருக்கணும், என்னோட பெஸ்ட குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோ ஜியோ சதை கூப்பிட்டு பயங்கரமா திட்டிகிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னலடா அந்த வேனை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி கத்துறாரு. விடுங்கட்ட கோஜின் சார், ஏஜினே ரொம்ப பாவம், இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ பயங்கரமா டிப்ரெஷன்ல இருப்பாளா? ஏன்? ஏன்னா இன்னைக்கு அவ தான் எலிமினேட் ஆக போறான். டி ஜியோசக்கு ஏன் அப்படி சொல்ற? எல்லாரும் ஓட்டு போட்டிருந்து அவ தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டானா, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல டோக்கோஜின் சார், இந்த ரவுண்ட்ல மேல் லீடு தான் வந்துட்டு எலிமினேட் பண்ண போறாங்க. அவங்களை அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வேலையை பார்த்தது நம்ம ஷெரின் தான். ஏன்னா அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கம்பேர் பண்ணும் போது நம்ம ஹீரோயின் தான் லாஸ்ட்ல இருப்பாங்க. கண்டிப்பா அந்த மேல் லீடுக்கு நம்ம ஹீரோயினை தவிர வேற யாரையுமே எலிமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, ரவுண்ட மாத்தி வச்சிருப்பாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, ஏஜென்ட் கண்டிப்பா அவளோட பெஸ்ட கொடுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு மனசே கேட்கல, நம்ம ஏஜென்ட்க்கு கால் பண்ணிட்டு இதை பாரு ஏஜென்ட், தயவு செஞ்சு அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றது கேளு, இந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன்னு சொல்றாரு. எனக்கு எல்லாம் தெரியும் டோக்கோஜின் சார், நீங்க வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணி, ஹீரோ கோவப்படுறாரு, நான் என்ன சொல்ல வரங்கறதே கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, யாரு அந்த ஷோல மேல் லீட் பண்ணுவோம், யாரா இருந்தாலும் சரி நான் ஏஜென்ட கஷ்டப்பட விடவே மாட்டேன்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. கப்பல் மேக்கிங் ஷோவோட மேனேஜர் நம்ம யூன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல், சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க தான் ஒருத்தரை எலிமினேட் பண்ணணும், நீங்க தயக்கமே இல்லாம உங்களுக்கு தோன்ற விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம யூன். அவ்வளவுதான்ப்பா, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த அந்த கப்பல் மேக்கிங் ஷோவோட ஷூட்டிங் ஷெரின் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த கப்பல் மேக்கிங் ஷோவுக்கு உங்களை வரவேற்க பாக்குற இந்த 5 பேர் தான் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க. அந்த ஒரு பொண்ணை எலிமினேட் பண்ண போற அந்த பெர்ஃபெக்ட் மேன் யாருங்கிறத இந்த சீக்ரெட் டோர் வழியா நம்ம பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் டோரை ஓபன் பண்றாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து இவர்தான் இந்த சீசனோட பெர்ஃபெக்ட் மேன். இவரோட பேர் யூன் பில்ஜூ, இவர் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இதை பாருங்க யூன், உங்களுக்கு 3 செகண்ட் தான் டைம், உங்க முன்னாடி நிக்கிற இந்த 5 பொண்ணுங்கள்ல இருந்து ஒருத்தரை நீங்க எலிமினேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வேக வேகமா வந்துகிட்டு இருக்காரு, இது நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு சைட்ல நம்ம செகண்ட் ஹீரோ அந்த 5 பொண்ணுங்களையும் பாத்துக்கிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வேக வேகமா வந்துகிட்டு இருக்காரு. ஷெரின் சொல்றாங்க, உங்க முன்னாடி ஒரு 4 ரோசஸ் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச 4 பொண்ணுங்களுக்கு நீங்க கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலையோ அவங்க தான் இந்த ரவுண்ட்ல இருந்து எலிமினேட் ஆக போறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் 4 ரோசஸையும் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் 3 பொண்ணுங்களுக்கு கொடுத்துடுறாரு. கடைசியா கிம்சியாங்கன்ற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினும் நின்னுட்டு இருக்கிறாங்க. கப்பல் மேக்கிங் ஷோ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறோம். நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல, ரொம்ப சேடா நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப சேட் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய விதமா நம்ம செகண்ட் ஹீரோ அந்த ரோஸை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துடுறாங்க. அங்க இருந்த எல்லாருமே பயங்கர ஷாக்கு, ஈவன் நம்ம ஹீரோயினுக்கே பயங்கர ஷாக். நம்ம செகண்ட் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காரு, நம்ம ஹீரோயினும் பயங்கர ஹாப்பியா பாத்துக்கிட்டு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரெப்ரசன்டேட்டிவ் மூன் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ விரும்புறப்போ வேற ஒரு பையன் கூட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் உன் மனசு ஒரு மாதிரி வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபீல் நம்ம ஹீரோக்கு, எனக்கு என்னதான் ஆச்சு ஒருவேளை உண்மையிலேயே நான் அவளை அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பரவாயில்லையே, இந்த சீரியலும் நல்லா தான் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் கைஸ் கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் கம்சாமிதா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்வி சேனல், அண்ணாந்தானுங்கள் ஆர்வி சரங்கி. கைஸ் பாய் பாய்.